வெல்கம் டு கீதா கோவிந்த் கிச்சன். சேவுன்னு சொன்னோடனே எல்லாருக்கும் டக்குன்னு சாத்தூர் சேவு தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த சாத்தூர் சேவோட அதே டேஸ்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேவு செம கிறிஸ்பியா வந்திருக்கு. நம்ம லைட்டா பிரஸ் பண்ணாலே போதும், சூப்பரா உடஞ்சிருது. அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு. 400 கிராம் கடலை மாவுக்கு 15 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கிறேன் காரத்துக்கு. இது கரெக்டான அளவா இருக்கும். உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற வத்தலை நம்ம இப்போ பொடி பண்ணிடலாம். ஈரப்பதம் இருந்ததுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு குறவரப்பாக அரைச்சாலே போதும், நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி இருக்கிறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 12 பல் பூண்டு எடுத்துருக்குறோம். இதை தட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சின்ன பல் இருக்கிற ஸ்க்ரப்பரில் சீவி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்டாக போடுறத விட அந்த மாதிரி போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். 4 கப்பு கடலை மாவு எடுத்துருக்குறோம். 400 கிராம் கடலை மாவு எடுத்துருக்குறோம். கப்பில் தான் மெஷர் பண்ணணும்னு இல்லை, 250 ml அளவு இருக்கிற பெரிய கிளாஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். 4 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துருக்குறோம். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற வத்தலை இப்போ சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 டீஸ்பூன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துடலாம். தட்டி வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்தாச்சு. இது கூட அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இது எல்லாத்தையும் கலந்துட்டு இது கூட நம்ம 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி அதை இது கூட சேர்க்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல மூணு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சூடாக்கியிருக்கேன். இதை இப்போ நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்க போகிறோம். 250 ml அளவுக்கு தான் நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காமிக்கிற பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 10 ml தண்ணி தான் எனக்கு பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அது போல் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இடியாப்ப உரல் எடுத்துருக்கிறேன். முறுக்கு சில்லு இருக்கும் இல்லையா, 3 ஓட்டை இருக்கிற சில்லு தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம மாவு ஃபில் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் சாத்தூர் சேவோட அதே டேஸ்ட்டு கிடைக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம சேவு பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டும் நம்ம பிழிஞ்சுக்கலாம், இல்லைனா மொத்தமாக சுற்றிட்டு லாஸ்டில் எடுத்து உடச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் சிம்மில் வச்சுட்டு பிழிஞ்சிங்கன்னா ஆவி அடிக்காமல் இருக்கும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், எண்ணெய் மேலே தெரிச்சு விழாமல் பார்த்துக்கோங்க. பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது போல் நம்ம மீதி இருக்கிற சேவையும் பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பலகாரம் பண்ணுறப்பெல்லாம் அந்த பபிள்ஸ் அடங்கினதும் எடுத்தால் கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். இன்னொரு ரவுண்ட் நம்ம போட்டு எடுத்துடலாம். 4 கப்பு கடலை மாவுக்கு 1 கப் பச்சரிசி மாவு. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 15 வத்தல். 400 கிராம் கடலை மாவுக்கு 15 வத்தலுங்கிற காரம் கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 12 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். இதோட கிறிஸ்பினஸும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு பார்த்தீங்களா. இதை இப்போ நம்ம திருப்பி போட போகிறோம். திருப்பி போடுறப்போ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, எண்ணெய் மேலே விழுகாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டு சைடும் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இந்த கடலை மாவு கலராக இருந்ததுனால நான் மஞ்சள் சேர்க்கலை இதில்.
உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கலர் வேணும்னா மஞ்சளும் சேர்த்துக்கலாம். சூப்பரான சேவு ரெடி. மொத்தமாக சுற்றி ஒரே ரவுண்டாக போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இதை இப்போ நம்ம உடைச்சிடலாம். சேவு சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை இப்போ நம்ம உடைச்சிடலாம். இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இதோட டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் ஹாஃப் அன் அவருக்குள்ளே இதை நம்ம பண்ணிடலாம். வீட்லேயே பண்ணுறதுனால நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நம்ம ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். அதனால் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாத்தூர் சேவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமா இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும்.